இப்போ நம்ம சேனலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 150 சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுருணும், ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா விரைய வச்சுருங்க. தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம், நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இந்த கப்புக்கு ஒரு கப் அரிசி போட்டிருக்கேன், 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். ஒன்றரை மடங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து தண்ணி சுடுது, தண்ணி கொதிச்சோன்னு தான் போடணும். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஒரு விசில் வைங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கு. இதில் இப்போ கால் மணி நேரம் ஆச்சு ஊறியிருந்தது, அதை இப்போ ஒன்று போட்டு பொறிச்சு எடுக்கிறோம். ஒரு விசில் போச்சு. நான் கால் மணி நேரம் ஊற வச்சு 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். 1 விசில் வேக வச்சுருக்கேன். இப்படி அழகாக உதிரியாக வந்துடும். வந்துருச்சா? இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுருவோம், ஆறணும் கொஞ்சம். இங்கே அதுக்குள்ளே சிக்கன் வெந்துருச்சு, அதையும் எடுத்துருவோம். இப்போ இந்த பொரிச்சு எடுத்தாச்சு சிக்கனை. இந்த அரிசி நல்லா ஒத்த ஒத்தையாக உதிரியாக வந்துருச்சுல. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு 1 கப் அரிசினா 1.5 கப் வச்சுக்கோங்க தண்ணி. 1 விசில் வைங்க. இப்போ சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவோம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி வெட்டி வச்சுருக்கேன், சும்மா 1 துண்டு. 1 வெள்ளைப்பூடு, 3 வெள்ளைப்பூடு அரிசி பொடிசாக வெட்டியிருக்கேன். 1 மிளகாய் பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணியிருக்கு. இது ஸ்ப்ரிங் ஆனியனோட வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். இந்த இப்படி ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கும் கடையில், அதை இந்த இதை கழுவிட்டு வெட்டி வச்சுருக்கேன் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன். இப்போ கொஞ்சம் முட்டைக்கோஸ், இது கேரட் வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் முட்டைக்கோஸ். கொஞ்சம் குடமிளகாய். இது ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க காயில் பிடிக்க, ஏன்னா நம்ம சாதத்துக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் வேகட்டும். இப்போ வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கிட வேண்டியதான். இது வதங்கினோன்னா நான் வந்து வத்தல் ஊற வச்சு கொஞ்சம் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போடுறேன்.
இப்போ இது வதங்கிருச்சு. இதில் ஒரு ஸ்பூன் ஒயிட் பெப்பர் போட்டுக்கோங்க, வெள்ளை மிளகுத்தூள். நான் அஜினமோட்டோ கொஞ்சம் போடுறேன், ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு அஜினமோட்டோ கொஞ்சோண்டு சோயா சாப்ஸ் கொஞ்சம் டொமேட்டோ சாப்ஸ் ஊற்றிடுங்க. வந்து அந்த பச்சை வாசனை போகணும், அந்த டொமேட்டோ சாப்ஸ் வாடை கொஞ்சம் போனதுக்கப்புறம் ஆமாம் சிக்கனை போடணும், இல்லைனா புளிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வறுத்து வச்சுருக்க சிக்கனை போட்டாச்சு. நல்லா கிண்டிருங்க. இப்போ நம்ம வந்து ஆற வச்சுருக்க சாதம், இப்போ கிண்டியாச்சு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இனிமேல் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். பெல் சிம்பிளா பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.